சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை. அடுத்த 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு என சென்னை வானிலை மையம் தகவல். நீட் தேர்வுக்கான வினாத்தாள் வடிவமைப்பு முறையில் மாற்றம். தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. நெல்லை மகேந்திரகிரியில் நடைபெற்ற GSLV MK3 விண்கலத்தின் வெப்ப பரிசோதனை இலக்கை அடைந்து வெற்றி பெற்றதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தகவல். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நெல் கொள்முதல் செய்வதில் பிரச்சினை. உடனடியாக நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. திருப்பூர் அருகே போலி வெங்காய விதைகளை பயிரிட்டு ஏமாந்த விவசாயிகள் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் அடைந்ததால் கண்ணீர். பெரியகுளம் அருகே குப்பைகளை குளத்தில் கொட்டும் பேரூராட்சி நிர்வாகம் குளத்து நீர் மாசடைவதாக தன்னார்வலர்கள் புகார். புதுச்சேரியில் அனைத்து வித மதுபானங்களின் விலை உயர்கின்றன. 20% விலை உயர்த்தி கலால் துறை உத்தரவு. July 20 முதல் பாம்பன் பாலத்தில் பராமரிப்பு பணிகள். ராமேஸ்வரம் ராமநாதபுரம் இடையே ரயில் சேவை ரத்து என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. வாடிக்கையாளர்களின் தரவை சேமிப்பதில் ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகளை மீறியதற்காக மாஸ்டர் கார்டு நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு 17% இருந்து 28% உயர்த்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன் 18ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அழைப்பு விடுத்துள்ளார். தெற்கு காஷ்மீர் புல்வாமாவில் நடைபெற்ற என்கவுண்டரில் 3 பயங்கரவாதிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டனர். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக தஜிகிஸ்தானுக்கு 2 நாள் பயணமாக வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் சென்றுள்ளார். சித்தா ஆயுர்வேதம் உள்ளிட்ட இந்திய முறை மருத்துவம் பயில புதிதாக 6 மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் அறிவித்துள்ளார். நாமக்கல் குழந்தை மித்ராவின் சிகிச்சைக்காக பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையை ஏற்று மருந்து மீதான வரி 6 கோடியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. விம்பிள்டன் டென்னிஸில் 2 ஆட்டங்களின் முடிவு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதால் சூதாட்டம் நடந்திருக்க வாய்ப்பு என சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. July 2021-23 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் புள்ளிகள் வழங்குவதில் புதிய முறையை ICC அறிவித்துள்ளது. ஒரு டெஸ்டில் வெற்றி பெறும் அணிக்கு 12 புள்ளிகள், டையில் முடிந்தால் 6 புள்ளிகள், டிராவுக்கு 4 புள்ளிகள் வழங்கப்படும். டோக்கியோ ஒலிம்பிக்கில் 3x3 கூடைப்பந்து, ஃப்ரீ ஸ்டைல், BMX, மேடிசன் சைக்கிளிங் போன்ற போட்டிகளும், கராத்தே, சுவரில் ஏறும் ஸ்போர்ட்ஸ் கிளைம்பிங், அலைசருக்கு, பனிசருக்கு ஆகிய 7 போட்டிகளும் புதிதாக சேர்க்கப்பட உள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டிய கனமழைக்கு முக்கிய சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் வெள்ளம் போல கரை புரண்டோடியது.
கடலூர் மாவட்டத்தில் ஜூலை மாதத்தில் முழுவதும் பெய்ய வேண்டிய மழை அளவு 248.2 மில்லிமீட்டர் மட்டுமே. ஆனால் கடந்த 13 நாட்களில் 791.5 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்த கூடுதல் மழை விவசாயிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. செங்கல்பட்டில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மதுராந்தகம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான கருங்குழி, மேலவலம்பேட்டை, படாளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. மணல்மேடு, குத்தாலம், மங்கைநல்லூர் ஆகிய இடங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் வடிகால் வசதி இல்லாத சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கியது. நாகை, செல்லூர், பாளையூர், பெருங்கடமனூர், நாகூர், கீழ்வேலூர், திட்டச்சேரி, திருமகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை 1 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்தது. இந்த மழை காரணமாக சாலையில் வாகன ஓட்டிகள் நனைந்தபடி சென்றனர். நீட் தேர்வுக்கான வினாத்தாள் வடிவமைப்பு முறையில் குறிப்பிட்ட சில மாற்றங்களை கொண்டு வந்திருப்பதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்திருக்கிறது. நடப்பாண்டில் 720 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடைபெற இருக்கிறது. ஆனால் 180 வினாக்கள் என்று இருந்ததை தற்போது 200 வினாக்களாக அதிகரித்து புதிய வினாத்தாள் முறை கொண்டுவரப்பட்டு இருக்கிறது. இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் ஆகிய 4 பாடங்களில் ஒவ்வொரு பாடத்திலும் ஏ பிரிவில் 35 வினாக்கள், பி பிரிவில் 15 வினாக்கள் என 50 வினாக்கள் அடிப்படையில் மொத்தம் 200 கொள்குறி வகை வினாக்கள் கேட்கப்பட உள்ளன. அவற்றில் பி பிரிவில் உள்ள 15 வினாக்களில் 10 வினாக்களுக்கு பதிலளிக்கும் வகையில் விருப்ப வினாத்தாள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது மாணவர்கள் 180 வினாக்களுக்கு மட்டும் பதிலளித்தால் போதுமானது. நெல்லை மாவட்டம் பணகுடி அருகே உள்ள காவல் கிணறு மகேந்திரகிரியில் இஸ்ரோ மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த மையத்திலிருந்து விண்ணில் விண்கலம் செலுத்துவதற்கு தேவையான கிரையோஜெனிக் என்ஜின் தயாரிக்கப்பட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்தில் விண்ணில் செலுத்தப்பட இருக்கும் GSLV MK3 விண்கலத்தின் முதல்நிலை விகாஸ் திரவ என்ஜின் பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கான வெப்ப பரிசோதனை புதன்கிழமை மாலையில் நடைபெற்றது. 240 வினாடிகள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதற்குரிய கவுண்டவுன் தொடங்கி பரிசோதனை நடைபெற்றது. பரிசோதனையில் 240 வினாடிகள் இலக்கை அடைந்து வெற்றி பெற்றதாக இஸ்ரோ வட்டாரம் தெரிவித்துள்ளது. இதனால் இஸ்ரோ விஞ்ஞானிகள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த 3 மாதங்களாக நெல் மூட்டைக்கான தொகை வழங்காததை கண்டித்து கொள்முதல் நிலையத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரை அடுத்த மேல்வீராணம் நெல் கொள்முதல் நிலையத்தில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு விவசாயிகளிடமிருந்து 12,000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. அந்த நெல் மூட்டைகளில் மூட்டை ஒன்றுக்கு 80 ரூபாய் வீதம், 12,000 மூட்டைகளுக்கு 9 லட்சம் ரூபாய் முன்பணமாக டிபிசி நடத்தும் அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுள்ளதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் கொள்முதல் செய்யப்பட்ட 12,000 நெல் மூட்டைகளுக்கான சுமார் 1 கோடி ரூபாய்க்கான தொகையை தங்களுக்கான தொகை வழங்காமல் மூட்டைகளை மழையில் நனைய வைத்து டிபிசி அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாகவும் விவசாயிகள் தங்கள் மனக்குமுறலை தெரிவித்துள்ளனர். 3 மாதங்களுக்கு முன்பு கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கான தொகையை வழங்காதது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்தும் பலன் இல்லாததால் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு புகார் அனுப்பியுள்ளனர். இந்நிலையில் அதிகாரிகளின் இந்த போக்கை கண்டித்து நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நாங்க கலெக்டர்கிட்ட 2 திருப்பு பெட்டிஷன் கொடுத்துதான் அந்த தார் பையன் மூடினாங்க. தார் பையன் மூடாது இருந்தாங்க. 2 திருப்பு கலெக்டர்கிட்ட நாங்கள் போய் பெட்டிஷன் கொடுத்துருந்தான் அந்த தார் பையன் போட்டு மூடினாங்க. நெல் மக்கி மொத்தம் கோணி போய் மக்கிடுது. மக்கிட்டு பிறகு அந்த நெல் மட்டும் எடுக்க முடியல, எடுத்து லாரி லோடில் ஏற்ற முடியல. இதான் உண்மை. அப்படி சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்களா பண்ணிங்க, நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்றாங்க. நாங்கள் கலெக்டர் சார்கிட்ட போன பிறகு தான் அந்த தார் பையன் மூடினாங்க. எங்களுக்கு இதனுடைய தொகை வரணும். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த நெமிலி வட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அரசின் நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாததால் விவசாயிகள் நெல் அறுவடை செய்யாமல் நிலத்திலேயே வைத்திருக்கின்றனர். சில இடங்களில் நெற்பயிர்கள் காய்ந்து விளைநிலங்களிலேயே பாழாக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்து வருவதால் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லையும் பாதுகாக்க முடியவில்லை எனவும், மழையில் நெற்பயிர்கள் நனைவதால் அதிக நஷ்டம் ஏற்படும் எனவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எனவே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள அரசின் நேரடி கொள்முதல் நிலையங்களை உடனடியாக திறக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு முட காம்ப்ளெக்ஸ் 1,300 ரூபாய் விற்கிது, ஆனா நெல் பாத்தீங்கன்னா 800 ரூபாய் 900 ரூபாய் விற்கிது.
அப்புறம் எப்படி விவசாயி வந்து முன்னேற முடியும்? இந்த போற போக்கு பார்த்தா விவசாயமே அழிஞ்சிடுற அளவுக்கு நடைமுறை நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. இதை வந்து அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கணும். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள குண்டடம் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தனியாரிடமிருந்து 100 கிலோ சின்ன வெங்காயம் விதையை வாங்கி கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு பயிரிட்டுள்ளனர். இதில் உமாமகேஸ்வரன் என்பவர் தோட்டத்தில் சின்ன வெங்காயம் விளைவதற்கு பதிலாக பெரிய வெங்காயமே விளைந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயி உமாமகேஸ்வரன் அருகில் உள்ள விவசாயிகளிடம் விசாரித்துள்ளார். இதேபோல் வெங்காயம் பயிரிட்ட எல்லா விவசாயிகளுக்கும் இதே நிலைதான் ஏற்பட்டுள்ளது என தெரிய வந்தது. இதனால் போலி வெங்காய விதையால் ஏமாற்றப்பட்டதாக விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து கூறிய அவர்கள், 1 ஏக்கர் சின்ன வெங்காயம் பயிரிட்டால் 5 டன் முதல் 11 வரை மகசூல் கிடைக்கும் என்றும், தற்போது போலி சின்ன வெங்காய விதையால் 3 மாதங்கள் உழைப்பு வீணாகியதுடன் 500,000 ரூபாய் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வருத்தம் தெரிவித்தனர். 1 ஏக்கருக்கு 1 லட்சம் முதல் 1.5 லட்சம் வரை இழப்பை சந்திக்கும் விவசாயிகள் இதுபோன்று போலி வெங்காய விதைகளை விற்பனை செய்வோர் மீது வேளாண்மைத்துறை அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர். மேலும் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்த தாராபுரம் சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர். இந்த சிறிய வெங்காயம் என்பது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுமைக்கும் மேலும் ஏற்றுமதி தரம் வாய்ந்த வெங்காயமாக இருக்கிறது. அதிக அளவிலே விவசாயிகளுக்கு பயிரிட்டு வருகிறார்கள். விவசாயிகள் வாழ்வாதாரமாக சமீப காலமாக இந்த விதை வெங்காயம் அளிக்கின்ற போலி விதை கம்பெனிகள் உள்ளே நுழைந்து இவருங்க ஒரு கம்பெனி சொல்லி ஒரு எந்த பேப்பர்னு தெரியல, அதுல வரும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறான் வெங்காயம். இந்த வெங்காயம் தான் வரப்போகுதுன்னு. ஆனா வந்த வெங்காயம் விவசாயிகளுக்கு வந்த வெங்காயம் இந்த வெங்காயம். இந்த வெங்காயத்தை மார்க்கெட்ல விற்க முடியாது, யாரும் வாங்க முடியாது. ஆகையினால இந்த போலி நிறுவனங்கள் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தோட்டக்கலைத்துறை வேளாண்மை துறை எல்லாம் நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு பெற்றுத் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எல்லா விதை கம்பெனிக்காரர்களும் ஒரு 10-20 கம்பெனிக்காரர்கள் இந்த மாதிரி பல்லாரி விதையில் சின்ன வெங்காயத்தை கலக்கிறார்கள், சின்ன வெங்காயத்தில் பல்லாரி விதையை கலக்கிறார்கள். இந்த வெங்காயம் வந்து மஞ்சள் கலராகவும் வருகிறது, வெள்ளை கலராகவும் வருகிறது. நாங்கள் அனுப்பி சில நாடுகளுக்கு போன வெங்காயத்துக்கு பணமும் வரவதில்லை. கடைகளுக்கு போட்ட கடைக்காரரும் எங்களை வெங்காயம் சரியில்லை என்று பணத்தை வைத்துக் கொள்கிறார்கள். இது காரணம் வந்து சீடு விதை டிபார்ட்மெண்ட் தான் காரணம். விவசாயிகளும் நஷ்டமடைகிறார்கள். எங்களை போல் வாங்கி போடும் ஏஜென்ட்களுக்கும் இது ஒரு பாதிப்பாக இருக்கிறது. இதுக்கு நீங்கள் நல்ல முடிவெடுக்க வேண்டும். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தாமரைக்குளம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளிலிருந்து சேகரிக்கப்படும் குப்பைகள் அனைத்தும் தாமரைக்குளம் கண்மாயின் கரைகளிலும் குளத்தின் உட்பகுதிகளிலும் கொட்டப்பட்டு வருவதால் கண்மாய் குப்பை மேடாக மாறி வருகிறது. தாமரைக்குளம் பகுதியில் உள்ள விழுதுகள் அமைப்பைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் மற்றும் கல்லூரி மாணவிகள் 200க்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து 2 மாதங்களாக குளத்தின் உட்பகுதியில் உள்ள குப்பை கழிவுகளை அகற்றி தூர்வாரி குளத்தை தூய்மைப்படுத்தினர். இந்நிலையில் தற்பொழுது தாமரைக்குளம் பேரூராட்சி நிர்வாகமே குளத்தின் உட்பகுதி மற்றும் கரைகளில் பேரூராட்சிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை கொட்டி தீ வைப்பதால் குளத்தில் உள்ள நீர் மாசடைவதுடன் மீண்டும் குளம் முழுவதும் குப்பைகள் சேர்ந்து வருகிறது. இதனை கண்ட தன்னார்வலர்கள் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய பேரூராட்சி நிர்வாகமே குப்பைகளை கொட்டி வருவது வேதனை அளிப்பதாக தெரிவித்தனர். இதனிடையே இதுகுறித்து பதில் தெரிவித்த தாமரைக்குளம் பேரூராட்சி நிர்வாக செயல் அலுவலர், கண்மாயில் குப்பைகள் கொட்டுவது தடுக்கப்பட்டு கண்மாய் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதுல வந்து தாமரைக்குளம் நிர்வாகம் என்ன பண்றாங்கன்னா, இங்க கலெக்ட் பண்ற அந்த கழிவை வந்து இந்த கரையில கம்மா கரையில கொட்டுறது, தண்ணியில கொட்டுறது, அது தீ வைக்கிறது, பயங்கரமா அசுத்தம் பண்றாங்க. இதை போய் நம்ம நிர்வாகத்துல சொன்னோம், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நாங்கள் சுத்தம் பண்ணி கொடுத்ததை நீங்க இப்படி பண்ணக்கூடாது, இது குடிநீர் ஆதாரம்னு சொன்னா சரின்னு கேட்டுக்கிறாங்க. ஆனால் திரும்ப திரும்ப அதே செயலை செய்யறாங்க, அவங்க கேட்கிற மாதிரி இல்லை. அதனால இது மாவட்ட நிர்வாகத்துக்கு நாங்கள் இதை கொண்டு போறோம். இந்த மாவட்ட நிர்வாகம் இந்த தாமரைக்குளம் பேரூராட்சியை கூப்பிட்டு கண்டிச்சு இது குடிநீர் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்தாருன மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. சிவகங்கை மாவட்டம் நாட்டுச்சேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் கார்த்திகமூர்த்தி. இவர் கோயம்புத்தூரில் வாடகை கார் ஓட்டுநராக இருந்து வருகிறார். திருவள்ளூர் மீதும் திருக்குறளின் மீதும் பற்றுக்கொண்ட இவர் கடந்த 7 வருடங்களுக்கு முன்பிருந்தே 1330 குறள்களையும் தலைகீழாக எழுத பழகியுள்ளார். இதனை அறிந்த சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனமும் வள்ளுவர் பேரவையும் இணைந்து இவரை ஊக்குவிக்க முன்வந்ததை அடுத்து திருக்குறள்களை தலைகீழாக எழுதி சாதனை செய்துள்ளார்.
சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடந்து வரும் ஏழாம் கட்ட அகழாய்வில் முதன்முறையாக சுடுமண் உரைக்கிணறு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கீழடி, அகரம், கொந்தகை, மணலூர் உள்ளிட்ட நான்கு இடங்களில் நடந்து வரும் அகழாய்வில் அகரத்தில் ஏழு குழிகள் தோண்டப்பட்டு பணிகள் நடந்து வந்தன. இதில் ஆறாவது குழியில் 20 முதல் 25 சென்டிமீட்டர் உயரமுள்ள உரைகள் கொண்ட 3 அடுக்கு உரைக்கிணறு வெளிவந்துள்ளது. கீழடி தொழில் நகரமாகவும் கொந்தகை பண்டைய கால மக்களின் இடுகாடாகவும் அகரம் அன்னச்சத்திரமாகவும் விளங்கியதற்கான சான்றுகள் கிடைத்து வருகின்றன. நான்கு அகழாய்வு தலங்களில் அகரத்தில் மட்டுமே சமையல் சம்பந்தமான பொருட்கள் அதிக அளவில் கிடைத்து வருகின்றன. மண்பாத்திரங்கள், தண்ணீர் எடுத்துச் செல்ல பயன்படுத்தப்படும் ஜாடி, அரிசி உள்ளிட்டவைகள் கிடைத்தன. உரைக்கிணறுகள் வறட்சியான காலகட்டங்களில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக உருவாக்கி இருக்கக்கூடும் என தெரிகிறது. முல்லை பெரியாறு அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளான கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக விட்டுவிட்டு பெய்யும் தென்மேற்கு பருவமழையால் முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1708 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து நீர்த்திறப்பு வினாடிக்கு 1200 கனஅடியாகவும் அணையில் நீர் இருப்பு 4018 மில்லியன் கனஅடியாகவும் உள்ளது. இந்த 2 நாள் தொடர் மழை தமிழக விவசாயிகளுக்கு பெரும் மகிழ்ச்சியையும் அளித்துள்ளது. நீலகிரி மலைப்பகுதியில் பலத்த மழை பெய்து வருவதால் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 4939 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் 94 அடியை எட்டியுள்ளது. அணையில் நீர் இருப்பு 24.2 DMCயாக உள்ள நிலையில் அணையிலிருந்து பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக பவானி ஆற்றில் வினாடிக்கு 1050 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 94 அடியை எட்டியதால் பாசன பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியில் ₹7.83 கோடி மதிப்பீட்டில் 2016ஆம் ஆண்டு செயல்படுத்தப்பட்ட கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் ஊழல் நடந்ததாக வந்த புகாரை தொடர்ந்து கடலூர் பொதுப்பணித்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சிதம்பரத்தில் முகாமிட்டு விசாரணை நடத்தினர். நலன்புத்தூர் கிராமத்தில் கொள்ளிடம் ஆற்றில் அமைந்துள்ள குடிநீர் கிணறுகள், நீரேற்றம் நிலையம், மோட்டார்கள் உள்ளிட்டவைகள் தரம் குறித்து ஆய்வு செய்தனர். தரையில் பதிக்கப்பட்ட குழாய்களையும் தோண்டி ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளிடமும் திட்டம் செயல்படாத காரணம் குறித்து விசாரணை நடத்தினர். விசாரணையின் முடிவிலேயே உப்பு தண்ணீரால் திட்டம் பாழடைந்ததா அல்லது முறைகேடுகள் காரணமாக பாழடைந்ததா என்பது தெரியவரும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. திருவையாறு அடுத்த பெரும்புலியூரில் உள்ள இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவிலில் ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு வராகி அம்மனுக்கு மஞ்சள் சந்தனம், பால் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வராகி அம்மன் சந்தன காப்பு அலங்காரத்தில் வடைமாலையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வராகி அம்மனை தரிசனம் செய்தனர். இலங்கையில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து பாடசாலைகளையும் திறக்கப்போவதாக கல்வி அமைச்சர் ஜி எல் பிரீஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உட்பட பலர் அண்மையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டபோது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தற்போது முல்லைத்தீவில் உள்ள ஸ்ரீலங்கா விமானப்படை முகாமில் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். இதனால் அரசுக்கு எதிராக இலங்கையில் உள்ள 14 ஆசிரியர் சங்கங்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் ஆசிரியர்கள் நடத்தி வரும் போராட்டத்தை தாம் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இதுகுறித்து பேச்சு நடத்தவிருப்பதாகவும் இலங்கை கல்வி அமைச்சர் ஜி எல் பிரீஸ் தெரிவித்துள்ளார். கணபதி பகுதி அருகே ஸ்டாப்ளர் பின்களால் வரையப்பட்ட ஓவியம் ஒன்று அனைவரையும் கவர்ந்துள்ளது. கோவை மாவட்டம் கணபதி பகுதியைச் சேர்ந்தவர் சீவக வழுதி. இவர் ஸ்டாப்ளர் பின்களை பயன்படுத்தி 30 நாட்களில் நடிகர் தனுஷின் உருவத்தை ஓவியமாக உருவாக்கியுள்ளார். லட்சக்கணக்கான ஸ்டாப்ளர் பின்களை பயன்படுத்தி வரையப்பட்டுள்ள இவரது ஓவியத்திற்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. மேலும் இவரது சாதனையை பாராட்டி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். இது பற்றி அவர் கூறும்போது ஓவியத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்துவது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவிக்கிறார். மேலும் இவர் இதேபோல் பல்வேறு ஓவியங்களை வரைந்து சாதனை படைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
இதுக்கு அங்கீகரித்து இன்டர்நேஷ்னல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனைங்கிற ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுத்து ஒரு மெடலையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்புறம் கர்ணன் டீம் வந்து இதை பாராட்டி கலெக்ட் பண்ணிதானு சார் வந்து ஒரு வாழ்த்து தெரிவித்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. மாரி சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார், கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுறான்னு சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் முதல் முறையாக விவசாயத்திற்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளதால் இது தொடர்பாக விவசாயிகளிடம் கருத்து கேட்கும் கூட்டம் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு தலைமை வகித்த வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வரும் நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகளின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் புதிய திட்டங்கள் இருக்கும் என்றும், இயற்கை விவசாயத்தை மேம்படுத்துதல், கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்த்தல் ஆகிய திட்டங்கள் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்றும் அமைச்சர் கூறினார். நெல்லில் ஈரப்பதத்தை குறைக்கும் வகையில் நெல் உலர்த்தும் இயந்திரங்களை வாங்கவும், மழையில் நெல் நனையாமல் இருப்பதற்காக தார்பாய்களை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழகத்தில் பழனி முருகன் கோவிலுக்கு தரிசனம் செய்வதற்காக கடந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி கேரள மாநிலம் கண்ணூர் தலசேரியிலிருந்து 40 வயது மதிக்கத்தக்க பெண் கணவருடன் வந்தபோது 3 நபர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது. இதையடுத்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி ADSP சந்திரன் மற்றும் பழனி மகளிர் காவல் ஆய்வாளர் கவிதா ஆகியோர் தலைமையில் 2 குழுக்களாக போலீசார் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் விசாரணை நடத்த கேரள மாநிலம் கண்ணூரில் உள்ள தலசேரிக்கு சென்றனர். அங்கு பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் அவரது கணவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட பெண் மாஜிஸ்திரேட் முன் ஆஜராகி ஒரு ரகசிய அறிக்கையை அளித்தார். பெண் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் தமிழக போலீசார் மேலும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் கொரோனா 3ஆம் அலை அச்சம் காரணமாக பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்த ஆர்வம் காட்டி வரும் நிலையில் இரவு முதலே தடுப்பூசி மையங்களில் காத்திருந்து ஊசி போட்டு வருகின்றனர். மேலும் பிற பகுதி மக்களும் மையங்களுக்கு வருவதால் அப்பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் நாள்தோறும் காலை 8 மணிக்கே தடுப்பூசி விவரம், எந்தெந்த பஞ்சாயத்துகளில் செலுத்தப்படும் என்ற விவரம் தெரிவிக்கப்படும் என கோவை மாவட்ட ஆட்சியர் GS சமீரன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து காலை 10 மணிக்கு டோக்கன் வழங்கப்பட்டு 11 மணிக்கு தடுப்பூசி போடப்படும் என்றும், மையங்களை கண்காணிக்க வருவாய்த்துறை, மாநகராட்சி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேலும் தடுப்பூசி மையங்களில் உள்ள குறைகளை தெரிவிக்க மாவட்ட கட்டுப்பாட்டு அறை 1077 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் ஆட்சியர் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் திம்மசமுத்திரம் EB அவென்யூ கிருஷ்ணா நகரில் தனியார் பால் தொழிற்சாலையில் பணிபுரியும் முருகன் என்பவர் வசித்து வருகிறார். இவரும் இவரது மனைவியும் ரேஷன் கடைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்தபோது பூட்டு உடைக்கப்பட்டு இருவர் வெளியே வருவதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். முருகன் அதில் ஒருவரை பிடித்துள்ளார். அப்போது கொள்ளையர்களில் ஒருவன் முருகனை வெட்டும்படி கூற மற்றொரு கொள்ளையன் ஆயுதம் எடுத்ததால் முருகன் அவரை விடுவித்துள்ளார். பிறகு கொள்ளையர்கள் தப்பிவிட்டனர். உள்ளே சென்று பார்த்தபோது 14 சவரன் நகை, 125,000 ரூபாய் பணம் திருட்டு போனது தெரிய வந்தது. முருகன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். பட்டப்பகலில் நடந்த கொள்ளை சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தேனி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் முல்லை பெரியாறு ஆற்றுப்பகுதிகளில் தண்ணீரை திருடுவதாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்நிலையில் தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு விவசாயிகள் ஒன்றிணைந்து சின்னமனூரில் அவசர ஆலோசனைக் கூட்டம் ஒன்றை நடத்தினர். அப்போது தமிழக முதல்வருக்கு விளக்க கடிதத்தை அனுப்பி வைத்தனர். அரசின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு முறையான மின்வாரிய அனுமதி பெற்று தகுந்த குதிரை திறன் உள்ள மின் ஓட்டார்களை பொருத்தி தங்களது விவசாய நிலங்களுக்கு வரும் வழியில் உள்ள விவசாயிகளிடம் உரிய அனுமதி பெற்று விவசாய நிலங்களுக்கு நீரை கொண்டு வந்து விவசாயம் செய்து வருவதாகவும், திருட்டுத்தனமாக ஆயக்கட்டு வாய்க்காலிலோ அல்லது ஆற்றிலோ நேரடியாக நீரினை உறிஞ்சவில்லை என்றும் விவசாயிகள் விளக்கம் அளித்துள்ளனர். மேலும் இதுகுறித்து கையெழுத்து இயக்கம் நடத்தி தமிழக முதல்வருக்கு அனுப்பவும் கூட்டத்தில் முடிவு செய்துள்ளனர். புதுச்சேரியில் 3 வருடங்களுக்கு பிறகு அனைத்து வித மதுபானங்களின் விலையை உயர்த்தி புதுச்சேரி கலால் துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடைசியாக கடந்த 2018ஆம் ஆண்டு மதுபான விலை உயர்த்தப்பட்டதை அடுத்து தற்போது 20% விலை உயர்த்தி கலால் துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து கலால் துறை ஆணையர் சுதாகர் வெளியிட்டுள்ள உத்தரவில்,
புதுச்சேரியில் இன்று முதல் அனைத்து மதுபானங்களுக்கும் நிர்ணயிக்கப்பட்டு விற்பனை செய்யும் விலையிலிருந்து 20% கூடுதல் விலையில் விற்பனை செய்யப்படும் என தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த விலை உயர்வானது உடனடியாக புதுச்சேரி அரசிதழிலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் கோவை ராமேஸ்வரம் வாராந்திர சிறப்பு ரயில் ஜூலை 20 முதல் செப்டம்பர் 14 வரை ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுவதாக சேலம் கோட்ட ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி 06618 என்ற எண் கொண்ட கோவை ராமேஸ்வரம் வாராந்திர சிறப்பு ரயில் கோவை ராமநாதபுரம் இடையில் மட்டுமே இயக்கப்படும். அதேபோல எண் 06617 என்ற எண் கொண்ட ராமேஸ்வரம் கோவை சிறப்பு ரயில் ஜூலை 21 முதல் செப்டம்பர் 15 வரை ராமேஸ்வரம் ராமநாதபுரம் இடையே பகுதியாக ரத்து செய்யப்பட்டு ராமநாதபுரம் கோவை இடையே மட்டும் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மகளிர் சுய உதவிக்குழுவால் நடத்தப்பட்டு வரும் அச்சகத்தை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியகருப்பன் பார்வையிட்டு ஆய்வு நடத்தினார். அப்போது நெசவாளர் காலனியைச் சேர்ந்த பொதுமக்கள் அங்கு வந்து அமைச்சரிடம் புகார் மனு கொடுத்தனர். பின்னர் தங்கள் பகுதியில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யாததால் ஒரு மாதத்திற்கு ஒருமுறைதான் குடிநீர் வழங்கப்படுவதாக புகார் தெரிவித்தனர். அப்போது அமைச்சர் பெரியகருப்பன் 4 பேர் வந்துகிட்டு தண்ணி தண்ணினா என்ன என அவர் எரிச்சலுடன் பேசியது அங்கு வந்த பெண்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. மேலும் அமைச்சரின் பதிலால் வருத்தமடைந்த பெண்கள் புலம்பியபடியே சென்றனர். திருவண்ணாமலை நகராட்சியில் உள்ள தெருவோர வியாபாரிகள் 1500 பேருக்கு தடுப்பூசி போட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் தெருவோர வியாபாரிகளுக்கு குலுக்கல் முறையில் ஒருவரை தேர்ந்தெடுத்து நகராட்சி சார்பில் தங்க நாணயம் வழங்கப்பட உள்ளது. அதோடு தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கு சான்று காண்பித்து தெருவோர வியாபாரிகளுக்கு வழங்கப்படும் 10,000 ரூபாய் கடன் உதவியை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல நகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளின் பெற்றோர்கள் தடுப்பூசி போட்டுக் கொண்டால் அவர்களுக்கும் குலுக்கல் முறையில் தங்க நாணயம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வியாபாரிகள் ஆர்வமுடன் தடுப்பூசிகளை போட்டுக் கொண்டனர். இம்முகாமை மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் தொடங்கி வைத்து வியாபாரிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். ஆண்டு நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரின் நினைவாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள INS பருந்து உச்சிப்புள்ளி கடற்படை தளத்தில் வெற்றி சுடருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. போரில் உயிர் நீத்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த இரு வீரர்களின் வீட்டிற்கு இந்த வெற்றி சுடர் அனுப்பப்பட்டு அங்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய INS நிலைய கமாண்டர் வெங்கடேஷ் ஐயர், இந்திய இலங்கை சர்வதேச கடல் எல்லை பகுதிகளை தீவிரமாக கண்காணிக்க INS பருந்து விமானப்படை தளத்தை மேலும் விரிவாக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், மன்னார் வளைகுடா கடற்பரப்பில் தொடர்ந்து சட்டவிரோத செயல்கள் அதிகரித்து வருவதை அடுத்து பாக் ஜலசந்தி கடற்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்த இந்திய கடற்படைக்கு சொந்தமான 2 அதிநவீன ரோந்து கப்பல்கள் மன்னார் வளைகுடா கடற்பகுதிகளுக்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அதேபோல் INS பருந்து விமான தளத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டர்களும் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதற்காக முழு வீச்சில் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக வெங்கடேஷ் ஐயர் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அடுத்துள்ள மொடச்சூர் ரோஜா நகர் பகுதியில் மேய்ச்சலுக்கு சென்ற 5 ஆடுகளை சிறுத்தை கடித்துக் கொன்றதால் ஆட்டின் உரிமையாளர் மோகன்ராஜ் அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து மோகன்ராஜ் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். அங்கு வந்த வனத்துறையினர் உயிரிழந்த ஆடுகளை ஆய்வு செய்தபோது சிறுத்தை தாக்கி உயிரிழந்தது தெரியவந்தது. அதன் கால் தடத்தை பதிவு செய்து ஆய்வு செய்தபோது அது சிறுத்தையின் கால் தடயம் என்பது உறுதி செய்யப்பட்டது. வனத்திலிருந்து வழி தவறிய சிறுத்தை கிராமத்திற்குள் புகுந்திருக்கலாம் என வனத்துறையினர் தெரிவித்தனர். இதையடுத்து சிறுத்தை நடமாடிய வழித்தடத்தில் கேமரா வைத்து வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். சேலம் மாவட்டத்தில் பணியாற்றும் கால்நடை மருந்தக உதவியாளர்கள் தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை விடுத்துள்ளனர். அதில் கடந்த 10 ஆண்டுகளாக பதவி உயர்வு, ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை, நாய்க்கடி புண்களை சுத்தப்படுத்தும் போது நோய் தொற்றுக்கு ஆளானாலும் எந்த தொகையும் கொடுப்பதில்லை, எனவே இவற்றை கருத்தில் கொண்டு அரசு உதவ வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பத்திரப்பதிவு அலுவலகத்தில் வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பத்திரப்பதிவு இடைத்தரகர் நவமணி மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்று ஊடகங்களில் வந்த தகவலை அடுத்து திடீர் ஆய்வு மேற்கொண்டதாகவும், இந்த ஆய்வில் பத்திரப்பதிவு அலுவலருக்கு வேண்டப்பட்டவர்கள் மட்டும் விரைவாக பத்திரப்பதிவு செய்து கொடுப்பதும் முறைகேடு நடப்பதும் தெரிய வந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இதுபோன்று முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய அமைச்சர் வி மூர்த்தி, திருச்செங்கோடு பத்திரப்பதிவு அலுவலரை உடனடியாக இடமாற்றம் செய்ய உத்தரவிட்டார். இந்த ஆய்வின்போது பத்திரப்பதிவுத்துறை செயலாளர் ஜோதி நிர்மலாசாமி, பதிவுத்துறை தலைவர் சிவனருள் உடனிருந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள சீமானூரில் சேதமடைந்து ஆபத்தான நிலையில் உள்ள மின்கம்பத்தை சீரமைக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். சீமானூர் அங்கன்வாடிக்கு அருகே சாலையின் ஓரத்தில் எந்த நேரமும் விழுந்து விபத்து ஏற்படக்கூடிய சூழல் உள்ளதாகவும், இதை மாற்றித்தர வேண்டும் எனவும் மின்வாரிய அதிகாரிகளிடம் பல முறை மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் இந்த பகுதி மக்கள் புகார் கூறியுள்ளனர். மேலும் மின்கம்பத்தின் அடிப்பகுதியில் சிமெண்ட் கல் பெயர்ந்து கம்பி வெளியே தெரிந்து ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும், இங்கே உள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு மின்சாரம் இந்த மின்கம்பத்திலிருந்து செல்வதால் விபத்து ஏதேனும் ஏற்பட்டால் அருகில் உள்ள அங்கன்வாடி பாதிக்கப்படுவதோடு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி குடிநீர் ஏற்றும் பணியும் பாதிக்கப்படும் என்று பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே இந்த மின்கம்பத்தை மின்வாரியம் உடனே மாற்றித்தர வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பனங்குடி காட்டுப்பகுதியில் உள்ள ஒரு பாறைக்குள் மலைப்பாம்பு ஒன்று 10க்கும் மேற்பட்ட முட்டைகளுடன் அடைக்காத்து இருந்துள்ளது. இதை பார்த்த அப்பகுதி மக்கள் அந்த பாம்பை பிடித்து அன்னவாசல் காவல் நிலையத்தில் முட்டைகளுடன் ஒப்படைத்தனர். இதுகுறித்து போலீசார் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். வனத்துறையினர் சுமார் 12 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு மற்றும் 10க்கும் மேற்பட்ட முட்டைகளையும் நாத்தாமலை காப்பு காட்டுக்குள் விட்டனர். ஈரோடு மாவட்டம் பெரியகுளம், சிக்கரசம்பாளையம், புளியங்கோம்பை, அரியம்பாளையம், ஐயன்சாலை உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் சம்மங்கி பூ பயிரிடப்பட்டுள்ளது. ஊரடங்கு காரணமாக கடந்த 2 மாதங்களாக சம்மங்கி மலர்கள் விற்பனையாகாததால் செடியிலேயே பூத்து வீணானது. இந்நிலையில் கடந்த வாரம் முதல் சத்தியமங்கலம் பூ மார்க்கெட் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் பூக்களை விற்பனைக்கு அனுப்பி வைக்கின்றனர். முகூர்த்தம் விசேஷ நாட்கள் ஏதும் இல்லாததால் சம்மங்கி பூ கிலோ 10 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாகிறது என சம்மங்கி விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் அன்னூர் பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் ஆதார் அட்டையில் பிழைகளை திருத்த தினசரி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வருகின்றனர். அங்கு 50 டோக்கன்கள் மட்டுமே வழங்கி மீதமிருப்பவர்களை மறுதினம் வர சொல்லி அலைகழித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அரசு மருத்துவமனைக்கு எதிரில் உள்ள தனியார் நர்சிங் கல்லூரியில் உள்ள தடுப்பூசி முகாமில் தடுப்பூசி போட்டுக் கொள்ள பொதுமக்கள் காத்திருந்தனர். ஆனால் மருத்துவ ஊழியர்கள் யாரும் அங்கு வரவில்லை. சுகாதாரத்துறையினர் தடுப்பூசி குறித்த விவரங்களை தெரிவிக்காமல் இருந்ததால் 5 மணி நேரமாக பொதுமக்கள் காத்திருந்து மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். செங்கல்பட்டு மாவட்டம் பூஞ்சேரி கிழக்கு சாலையில் மணிமாறன் என்பவர் குடும்பத்தாருடன் பரமன் கேணி என்ற இடத்திற்கு காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது காரின் முன்பகுதியில் இருந்து திடீரென புகை வந்துள்ளது. காரை ஓரமாக நிறுத்தி அனைவரும் இறங்கிய சில வினாடிகளில் புகை தீயாக மாறி மளமளவென எரிய துவங்கியது. தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் நீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் தனியார் விடுதியில் அகில இந்திய காமராஜர் பவுண்டேஷன் சார்பில் காமராஜர் பிறந்தநாள் கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் காமராஜர் பவுண்டேஷன் அகில இந்திய தலைவரும் கேரள முன்னாள் அமைச்சருமான நீல லோகிதாஸ் நாடார் கலந்து கொண்டு காமராஜர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் பொட்டாகவயல் கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் அனைவரும் தங்கள் 1 நாள் வேலை கூலி ரூபாய் 23,600 காசோலையை மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலாவிடம் கொரோனா நிவாரண நிதிக்காக வழங்கினார்.
உலக போதை ஒழிப்பு தினத்தையொட்டி திருச்சி தேசிய கல்லூரி சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஆன்லைன் வாயிலான ஓவியப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதற்கான பரிசளிப்பு விழா கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தேர்வு பெற்ற ஓவியங்களை வரைந்த 60 மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினார். கல்லூரி முதல்வர் முனைவர் இரா சுந்தரராமன் தலைமையில் விழா நடைபெற்றது. விருத்தாசலம் இலங்கை அகதிகள் முகாமில் 300 மேற்பட்டோர் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இந்த முகாமில் பெண்களிடம் தகாத முறையில் சிலர் நடக்க முயற்சி செய்வதாகவும் மிரட்டுவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், பெண்களிடம் தகாத முறையில் நடக்க முயற்சி செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விருத்தாசலம் சார் ஆட்சியர் மற்றும் மாவட்ட துணை கண்காணிப்பாளரிடம் மனு வழங்கினர். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே உள்ள ஒரு பகுதியில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு மேலாக நரிக்குறவ மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்கள் குடியிருக்கும் இடம் தனியாருக்கு சொந்தமான இடம் என்பதால் அவர்களுக்கு பட்டா வழங்க முடியாமல் இருந்து வந்தது. அரசாங்கம் தலையிட்டு தற்போது வசித்து வரும் மக்களுக்கு பட்டா வழங்க ஏற்பாடு செய்துள்ளது. இதுகுறித்து கண்டாச்சிபுரம் வட்டாட்சியர் கார்த்திகேயன் ஆய்வு செய்து ஊரக வளர்ச்சித்துறை மூலம் வீடு கட்டவும் ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக கூறி ஆக்கிரமிப்பு செய்த கட்டிடங்கள், படிக்கட்டுகள், கடைகளை அகற்ற அரசு அதிகாரிகள் வந்தனர். முன்னறிவிப்பின்றி அகற்ற வந்ததால் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள கட்டண கழிப்பிடத்தின் டெண்டரில் மாநகராட்சி அதிகாரிகள் முறைகேடு செய்திருப்பதாகவும் 10 லட்சத்திற்கும் மேல் வருவாய் இழப்பு ஏற்பட்டு இருப்பதாகவும் 10க்கும் மேற்பட்ட குத்தகைதாரர்கள் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியனிடம் புகார் அளித்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி குமரப்ப நகரைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ். இவர் கிறிஸ்டியான்பேட்டையில் ஊதுபத்தி தயார் செய்யும் நிறுவனம் நடத்தி வருகிறார். இந்நிறுவனத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு அங்கிருந்த பொருட்கள் எரிய தொடங்கியது. இதுகுறித்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். விபத்தில் ஊதுபத்தி தயாரிக்க பயன்படும் சுமார் 400,000 மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பட்டக்குருளப்பள்ளி, மயிலேப்பள்ளி உள்பட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கடந்த சில ஆண்டுகளாக சீரான மின்சாரம் விநியோகம் செய்யாததால் விவசாயிகள் விளைநிலங்களில் மோட்டார்களை பயன்படுத்த முடியாமல் உள்ளனர். இதுகுறித்து பலமுறை புகார் செய்தும் நடவடிக்கை எடுக்காததால் சூளகிரி துணை மின்நிலைய முன் அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா்.